தமிழ் டெக்மாஸ்ட் பேர் இறக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு கேமரா லென்ஸ் கிட்டு கிடச்சிருக்கு. 18 கேமரா லென்ஸ் கிட்டு, அதாவது மொபைலோட எக்ஸ்ட்ரா லென்ஸ் கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா லென்ஸ்னால் என்ன சொல்கிறது, இப்போ ஆல்ரெடி ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா 4 கேமராட்ட கொடுத்துருக்காங்க, ஒயிட் ஆங்கிள், மேக்ரோ, அப்படி இப்படின்னு. அதே வேலையை தான் இந்த லென்ஸும் பண்ண போகுது. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ப்ரைமரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 12, 48, 64 அது மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் ஒயிட் ஆங்கிள் மேக்ரோக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் ஆங்கிளுக்கு மேக்ஸிமம் 8 மெகா பிக்சல், அதிகபட்சம் 12. மேக்ரோ லென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2, 5, அதிகபட்சமாக 8 அது வரையும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த 64, 48 உள்ள மெயின் கேமரா உள்ள குவாலிட்டி அந்த சப் கேமரா தான் 2 MP, 5 MP கிடைக்க போகிறதில்லை. ஸோ அதனால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லென்ஸ் போட்டோம்னா அதே குவாலிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது நம்ம வாங்கியிருக்கோம். 8 பீஸோடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் கைடு தான், ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு லென்ஸையும் ஒட்டி வச்சுக்கலாம் போல் இருக்குது. அவங்க பிராண்டை ப்ராப்பராக ப்ரமோட் பண்ணுறாங்க, ADCOM நினைக்கிறேன், இல்லை அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதில்ல, ADCOM தான் இருக்குது. ஸோ பாக்ஸை வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் கிட் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கல உங்களுக்கே தெரியும். இதையும் வச்சிட்றேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். பக்காவாக எனக்கு தெரிஞ்சு வாட்டர் ப்ரூஃப்பாக என்னென்னு தெரில, ஆனால் பேக்கிங் பக்காவாக இருக்குது. ஸோ எங்கே கீழே விழுந்தாலும் சீக்கிரம் உடைய போகிறதில்ல. ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா 1, 2 ஆல்மோஸ்ட் ஆமாம், 8 பீஸ் இருக்குது, டபுள் டபுளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கல நல்லாவே தெரியும், ஒரு ஹோல்டர் அந்த கேமரா அதை லென்ஸை பொசிஷன் பண்ணுறதுக்காக. சரி, இப்போ எல்லாமே வரிசையாக எத்தனை லென்ஸ் இருக்குது, என்னென்ன வேலைன்னு பார்க்கலாம். ஃபிஷை லென்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்ஸு, அதுக்கடுத்து ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ரோ லென்ஸு, அதில் இன்னொரு லென்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு மேக்ரோ, அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்ஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, மேலும் பார்த்திங்கன்னா கலிடியோ லென்ஸு, அதுக்கடுத்து ஒரு CPL லென்ஸ். ஸோ 8 லென்ஸுமே பார்த்தாச்சு. இதில் ஒரே ஒரு லென்ஸு CFL லென்ஸ்னு ஒன்று இருக்குது, மொபைல் லென்ஸுன்னு. இது வந்து எந்த வித இம்பாக்டும் இல்லை, எந்த வித சேஞ்சுமே கொடுக்கல. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி தான் இருக்குது, கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது பெரிய இம்பாக்ட் இல்லை, மற்ற எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அதில் பார்த்திங்கன்னா மேக்ரோ லென்ஸு தாறு மாதிரினே சொல்லலாம். இருங்க, அதில் ஒரு சாம்பிள் பார்க்கலாம். 15x வரைக்கும் மேக்ரோ உள்ளே கன்வெர்ட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதே மாதிரி மொபைலில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு கிளிப்பு தான், நம்மளோட ஃபோனை எடுத்துப்போம். ஸோ பக்காவாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த சின்ன பூ இந்த கேமராவில் எப்படி தெரிந்தரல, இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பா, செம்மையாக இருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை, வெறுங்கண்ணில் கூட எத்தனை இதழ்னு பார்க்க முடியல, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணிரலாம் போல இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணுற மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், கிட்ட போயிட்டோம்னா நல்ல பக்காவாக இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஒரு 3-4 சென்டிமீட்ரு. ஸ்டேபிளாகவும் பிடிக்கிறதுமே கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குன்னே சொல்லிடலாம், ஏன்னா அடுத்து அங்கே ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ சூப்பராக இருக்குது மேக்ரோ லென்ஸு. இருந்தாலும் அடுத்து ஒரு 1 ரூபி காயின் இருக்குது, அதை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். அதுவும் நேர்காலத்து காயின். உப்பா, செமையாக இருக்குது. ஏதோ இப்போ இந்த பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. அதிலே டிஜிட்டலாக 2x வரைக்கும் போய் பார்ப்போம். எந்த வித பிக்சலும் உடையல. 5 போனால் கொஞ்சம் பிளர் ஆகுது, பேக் வந்துக்குறோம். ஸ்டேபிளாக பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆ, அப்படியேங்கப்பா, செமையாக இருக்குது. இதில் வந்து லென்ஸில் எதுவும் குறை சொல்ல முடியாது, நம்ம கரெக்டாக பொசிஷன் பண்ணனா தான் பிரச்சனை. ஸோ மேக்ரோ லென்ஸ் அதோடய வேலையை அருமையாக பண்ணுது. சூரியன் நம்ம மூஞ்சில் அடிக்கிறனால இடத்த மாற்றி ஆகணும், இடத்த மாற்றியாச்சு, வெயில் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸு பார்த்தாச்சு. மேக்ரோவில் 2 லென்ஸு கொடுத்துருக்காங்க, 2 லென்ஸும் ஒரே வேலை தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 15x வரைக்கும் போகிற, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் ரொம்ப கிளாரிட்டியாக காமிக்குது. ஸோ மேக்ரோ லென்ஸ் அதோட வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆங்கிள், ஒயிட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் ஆங்கிள் தான் லென்ஸ், இதை டேரெக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, இதை வந்து மேக்ரோ லென்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். மேக்ரோ லென்ஸில் கனெக்ட் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து இதில் மாட்டிட வேண்டியதான். ஸோ இதில் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கூட டெலிஃபோட்டோ லென்ஸ், ஒரு 26x வரைக்கும் ஜூம் பண்ணுற லென்ஸ் ஒன்று வீடியோ போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா லென்ஸே பெரிய லென்ஸாக இருந்துச்சு, ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவுட்புட் சூப்பர், மாட்டுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதில் இது எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ளேஸ் பண்ணி வைக்கிறதெல்லாம் 1 செகண்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ எங்கிட்ட வெளில எடுத்துகிட்டு போகிறனால தாராளமாக கொண்டு போகலாம். வீடியோவாக எடுப்போமா? ஆக்சுவலி நார்மல் வீடியோ இது, இந்த ஏரியா கவர் பண்ணுது. இப்போ வந்து நம்ம ஒயிட் ஆங்கிளில் மாட்ட போகிறோம்.
ஒயிட் ஆங்கிள் மாட்டியாச்சு, கரெக்டாக மாட்டிக்கிறேன்னு தெரில. இருந்தாலும் ஓரளவுக்கு ஒயிட் ஆங்கிளும் ரொம்பவே கவர் பண்ணுது, டீட்டெயில்டாக இருக்குது. ஏன்னா நார்மல் ஃபோனில் கொடுக்குற ஒயிட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவுக்கு அவுட்புட் இருக்காது. ஸோ இது பக்காவாக இருக்குது. ஸோ ஒயிட் ஆங்கிளும் அருமை. ஸோ அதுக்கடுத்து விசை லென்ஸ் 198 டிகிரி வளைச்சி காமிக்கும்னு சொல்லியிருக்கு, அதையும் போட்டு பார்ப்போமா. வழக்கமாக கேமரா வச்சாச்சு, அதுக்கப்புறம் இந்த லென்ஸை மாட்டுவோம். மாட்டினோம்னா அப்படி வளைச்சி இது, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஹைட்லேருந்து உச்சிலேருந்து இப்படி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும், கரெக்டாக இருக்குது. அதையும் கழட்டிடுவோம். ஸோ ஃபிஷை லென்ஸும் ஓரளவுக்கு சாம்பிள் பார்த்தாச்சு, மேக்ரோ லென்ஸ் முடிஞ்சு, வைட் ஆங்கிள் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஸ்டார் ஃபில்ட்ருன்னு ஒன்று இருக்குது, இதுதான் அந்த ஸ்டார் ஃபில்டர் லென்ஸு. ஏதோ பிளர்ராக தான் தெரியுது, இருந்தாலும் அந்த ஸ்டார் வேலை இப்போ இருக்குது, சன்லைட்டில் வச்சு காமிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா என் முஞ்சியும் தெரில, இருந்தாலும் பேக்ரவுண்டில் ஸ்டார் தெரியுது. அவங்க சொன்ன ஸ்டார் ஃபில்டருக்கு அர்த்தம் இதான் போல இருக்குது. அதுக்கடுத்து எதையும் விட்டு முன் பார்த்தோம்னா டெலிஃபோட்டோ லென்ஸு. ஸோ 2x நார்மல் உள்ளதை 2x வரைக்கும் உங்களுக்கு லென்ஸ் மூலமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஏன்னா ஃபோன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், லென்ஸில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ எந்த வித குவாலிட்டியும் மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை, அதையும் பார்த்துடலாம். இது நார்மல், இப்போ நம்ம அந்த டெலிஃபோட்டோவை மாட்டுறோம். நான் கேமரா பார்க்காம மாட்டேனால இட்லி ஆகுது. ஓகே, ஒரு அதான் 2x எந்த வித பிக்சலும் உடையாமல் கொடுக்குது. நம்ம டிஜிட்டலாக இப்போ 2x போனோம்னா ஆல்மோஸ்ட் 4x சமம், 5x போனால் 7x சமம். ஸோ நல்லா தான் இருக்குது. நார்மல் இதில் 2x வைக்கும்போது எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லை. கேமரா நான் லென்ஸ் ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணாதனால காரணம் இல்லை, பிளாக் அடிக்குது, மற்றபடி சேம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோவும் அதோடய வேலையை அருமையாக பண்ணுது. ஸோ இந்த வீடியோட கடைசியில் எல்லாத்தோட சாம்பிளையும் நான் போடுறேன். ஸோ இது அதுக்கடுத்து 100 லென்ஸ் ஏதோ சொன்னமே, இந்த ட்ரை ஆங்கிள் ஷேப் அதுக்கு பேர் ஏதோ சொல்லியிருந்தாங்க. எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு இந்த இருக்குது, இதில் என்ன நேம் எழுதிக்கிறாங்கன்னா கலிடியோஸ்கோப், இந்த கலிலியோஸ்கோப் போல் இருக்குது. அதாவது பழைய சாமி படத்துலலாம் பார்த்திங்கன்னா சாமி இப்படி இருக்கும், ட்ரக்குன்னு மேலே ஒரு சாமி மூணு சாமி இப்படி சுற்றிக்கிட்டே மாறி மாறி வரும். அந்த வேலையை தான் இது பண்ணப்போகுது, அந்த எஃபெக்ட் இதில் வரப்போகுது, அதான் சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லென்ஸை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஏதோ காமிக்குது. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படி வச்சுக்கலாம். கிளாரிட்டி எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு இல்லை, கழட்டிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இதனால் பெரிய மேஜிக் நம்மளால் பண்ண முடியுமானா பெரிய சேஞ்ச் எதுவும் பண்ண முடியாது. ஸோ எல்லா லென்ஸுமே பார்த்தாச்சு, ஒயிட் ஆங்கிள் ஓகே, மேக்ரோ சூப்பர், அதுக்கடுத்து ஃபிஷை லென்ஸும் ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. மேக்ரோ லென்ஸு கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம், ஏன்னா ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப பிக்சல் உடையாமல் ரொம்ப கிளியராக காமிக்குது. இந்த பூவில் நம்ம என்ன தான் நான் என்னனாலும் எத்தனை இதழ் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்கிற கஷ்டம், ஆனால் அதில் தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ எல்லாத்தோட அவுட்புட் எல்லாமே வீடியோட கடைசியில் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலிடியோல் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, சிஎஃப்எல்னு ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து அந்த ஸ்டார் லைட்டு. ஸோ இது மூணு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவைப்படாது. மற்ற இந்த ஒயிட் ஆங்கிள், மேக்ரோ லென்ஸு, ஃபிஷை லென்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். மெட்டலில் கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த த்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் எதுவும் உடஞ்சிடாது, ப்ளஸ் சேக்கிங்கும் இருக்காது. வாங்கன்னு ஐடியா தான், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி என்ன எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதை எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வழக்கமாக சொல்கிறதான் வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தரலாம் அன்லைக் பண்ணுங்கள். மேலே நம்ம வீடியோ பற்றி எதுவும் உங்களுக்கு தோணுது இல்லை இது சொல்லுங்கள், சொல்ல மறந்துடுங்க அப்படின்னு எதுவும் தோணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.